ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த வங்க கேம் டைம் தானே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீசன் 8, அதுவும் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஐம் ஸோ வெரி ஹாப்பி. எப்படி இருந்து இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோம் இப்படியே கொடுக்குறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ன இதெல்லாம் இல்லையே. சரி கண்டினியூ கொடுப்போம். நான் ஏதோ ஓ இந்த போட்டி கொடுத்துருக்காங்களா? ஓகே ஐயோ முருகலை கொண்டு போய் போட்டாங்களே. ஏழு ஸ்கின் ஃப்ரெண்ட்ஸ் 6 ஆர்பி 100. இது என்னன்னு புரியல எனக்கும். ஓகே பாருங்க காய்ஸ், சீசன் 8 வந்துச்சு அஃபிஷியலாக. டிபி ஸ்கின் தராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிவ்யூஸ் எப்போ கொடுக்குறதான் கொடுக்குறேன்றாங்க. வேறு இந்த பன்னி ஸ்கின் தான், இதெல்லாம் பார்ப்போம். வெல்கம் டு சீசன் 8 அப்படின்னு போட்டு வந்துருச்சு. நம்மளுக்கு சீசன் 8ல ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஆ நல்லா இருக்கே. இது இதுவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த பாருங்க தாமி இருக்கோ சீட்டா எமௌண்ட்டு டிக்டாக்ல வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டோட எமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 30ல இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க நல்லா. அப்புறம் 35ல இந்த பேரஷூட் வரல பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். தவிர 40ல பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளேன் ஸ்கின் சூப்பராக இருக்குது. டீப் சி ஃபினிஷ்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 40ல இந்த அட்டி வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் 45ல ஃப்ரேம் சூப்பர். 50ல வந்து ஒரு பேரஷூட் கொடுத்துருக்காங்க நார்மல் ஆர்பி பிளேயர்ஸ்க்கு. அதை தவிர ஒரு எஸ்எல்ஆர் ஸ்கின் தராங்க ஸ்வாம்ப் ஹாரர் அப்படின்னு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? 60ல போனால் M24 666 சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெல்டா ஸ்குவார் செட்டு, அது வந்து 60ல ஆர்பி பிளேஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது என்ன அமௌண்ட்டு? ஏ வாவ் இந்த அமௌண்ட் செமையாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அதை தவிர நம்ம பேக் பேக் கொடுத்துருக்காங்க, ஸ்குயிட் ஸ்குவாட் பேக் பேக். அப்புறம் வழக்கம் போல இது ஃபோட்டோ இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களா மெயினானது நம்ம டிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் டிபியை செமையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் கொடுக்குறாங்களா வாவ். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்குறாங்க? இந்த ட்ரெஸ் ஃபைனலி ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரெடி மேல என்ன கொடுக்குறாங்க? இவ்வளோ தானா? ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தான் கொடுத்துருக்காங்க. அதிகமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களே. என்னது ஓஷன் ட்ரெஸ்ஸஸ் தொடமில்ல ஓ ஐ திங்க் ஸோ எனக்கே தெரியல. இது வந்துட்டு இந்த ஆர்பி டிக்கெட் இதை வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே வரிசையே 3 வரைக்கும் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வீக் 2 என்ன கிடைக்குது? ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீக்கில் ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அதுவும் லாஃப்ட் ஒரு அமௌண்ட் சிரிக்கிற மாதிரி. சீசன் 3ல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட். ஓ வின்னர் சிக்கன் டின்னர் வின்னர் வீக் 4 வீக் 5 வீக் 6 5 வீக் தானா? இந்த சீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன சீசனாக இருக்குது. சரி இவங்க நான் யூசி வாங்கிடுறேன். என்கிட்ட 270 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யூசி வாங்கியாச்சு. ஓகே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஓகே ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பயந்துக்கிட்டே இருந்தால் கரெக்டாக கிடச்சிருச்சு. இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக சார். ஆர்மி ரீசார்ஜ் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்பி அப்டேட் பண்ணிடுவோமா? அப்கிரேட் அப்கிரேட் பாஸ் கொஸ்டின் ஏதோ கொண்டாந்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ப்ளஸ் ஆனது கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட. எடுத்தோடனே நம்மளுக்கு ஸ்க்ராப்லாம் கொடுப்பாங்க, அதான் தெரிஞ்சு கிடையாச்சு. ஸ்குவாட் லீடர் செட் சூப்பர். தவிர ஸ்காரல் ஸ்கின்னு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்வென்ட்ரி போயிடுவோம், இதில் போயிட்டு ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குல்ல. ஈ இது பக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதை தவிர என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்தமாக கலெக்டாக கொடுத்துருக்க வேண்டியது. ஓகே பேரஷூட்லேருந்து குதிக்கும் போது 1500 மீட்டர் குதிக்குமா? வீக் 1 மிஷன் ஃப்ரெண்ட்ஸ், வீக் 2 1 மிஷன் பாருங்க. ஓ அடுத்த கிளாசிக் மோட்ல 8x. அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பிளான் ட்ரைனிங்ஸ் முடிக்கணும், அதெல்லாம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் M416ல 20 கில்லு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும்போது கிளாசிக் மோட்ல டாப் 3ல முடிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் போச்சு கிலோ போய்ட்டு கிளாப் மட்டும் பண்ணணுமா? அப்புறம் இறங்கின உடனே 300 செகண்டுக்குள்ளே அதெல்லாம் கொண்டு வந்து நல்ல நல்ல மிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே அடுத்தது வேறு என்ன இருக்குது? அந்த ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு க்ளோசெட்டை கிளிக் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸு போங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம் நல்லாயிருக்கு. ஆ சாமியா இருக்கே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் ஆகணும் கொடுக்குற ட்ரெஸ்ஸு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே சீஸ் நீட்டு ட்ரெஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு இந்த க்ரெடியை ஓப்பன் பண்ணிடுவான். இப்படி நல்ல நான் ஏசு போல ஏசு பிறந்த தச்சு கிடச்சிருவோம். அப்புறம் சீசன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் இதோடய கொடுக்குறாங்க. ஆ
ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஏடபிள்யூஎம் ஸ்கின் கிடச்சிடும். ஏசில் வந்து இது பேர் இதெல்லாம் கான்கரர், வாவ் வித்தியாசமாக கொண்டாங்க. அது மட்டும் தெரியும். ஓகே டைமண்ட் வந்தால் 3200 பாயிண்ட் க்ரௌனில். ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரௌன் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு டேக் கொடுக்குறாங்க பாருங்க, எஸ்ஐட் க்ரௌன் டேக்னு. அதுக்கப்புறம் இதில் நேம் டேக் ப்ளஸ் இது கொடுக்குறாங்க, ஒரு டைட்டில் ப்ளஸ் அது லெஜண்டரி. அதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்கரர். ஓகே என்ன இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.